ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, அது கூட ஒரு 4000 mAh பேட்டரி, அது கூட ஒரு ஸ்னாப்டிராகன் 660 இல்லைனா 636, இதெல்லாம் வெறும் ஒரு 9000 லான்ச் பண்ணா எப்படி இருக்கும், எப்படி இருக்குன்னு நினைச்சு பாக்குறீங்களா? இதெல்லாமே நடக்கதா போகுது. ரெட்மி ஒய் சீரீஸ்ல அடுத்த மாடல் ரெட்மி Y3 வந்து April 24 இந்தியாவில் லான்ச் பண்ண போறதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அமேசான்லயே அதுக்கு உண்டான ஏட் வர ஆரம்பிச்சிருச்சு. கன்ஃபார்ம் April 24 லான்ச் பண்ண போறாங்க. இது போக இந்த போன்ல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு, இதையே இவ்வளவு கம்மியான பேசி கேட்டாங்க, இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம கீழே கிளிக் சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம டெக் ஃபோர்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படி மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க, அப்பதான் நம்ம வீடியோ நோட்டிபிகேஷன்ஸ் உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Redmi Y3 Redmi Y சீரீஸ் எல்லாமே அதோட கேமராவுக்கு தான், செல்ஃபி கேமராவுக்கு தான் ஃபேமஸான ஒரு சீரீஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்த Redmi Y2 கூட Redmi Y1 Y2 ரெண்டுலையுமே ஒரு 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வச்சிருந்தாங்க. இதை வந்து யங்ஸ்டர்ஸை வந்து கவர் பண்ற வகையில் தான் இந்த கேமரா செல்ஃபி கேமரா கொடுத்து நல்லாவே செயலாச்சுன்னு சொல்ல Y1 Y2 ரெண்டுமே. இப்போ அதை தொடர்ந்து இப்போதைக்கு மார்க்கெட்ல செல்ஃபி கேமரா அதிகமாக இருக்கிறது ஒரு 32 மெகா பிக்சல் கேமரா. இந்த கேமரா தான் இந்த ஆல்ரெடி நம்ம பார்த்த Vivo V15 Pro எல்லாமே. அதாவது நான் ஏகப்பட்ட சாம்பிள்ஸ் வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனல் காட்டியிருக்கோம், டிவிலையும் தொடர்ந்து அந்த ஏடெல்லாம் போட்டு எடுத்து இருக்காங்க. Vivo V15 Pro 32 மெகா பிக்சல் கேமரா எடுத்த சாம்பிள். அந்த போன ஒரு 29,000 ஒரு 20,000 இருக்கு. இந்த போன் வெறும் ஒரு 8,000 இல்ல 9,000 தான் கொண்டு வர போறாங்க. அதுலயே 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம ரெட்மி இங்கே தம்ஸ் அப் கொடுத்து ஆகணும். ரொம்பவே சூப்பராக பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பேக்கில் பார்த்தோம்னா பேக்கில் ஒரு 12 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இங்கே நார்மலாக எப்பவும் போல கொடுக்குற மாதிரி ஒரு 12 மெகா பிக்சல் 5 மெகா பிக்சல் கேமரா கொடுப்பாங்க. இல்லைனா 12 மெகா பிக்சல் கேமரா கூட ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் கொடுப்பாங்க. இது கிட்டத்தட்ட ரெட்மி Note 7 நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே செட்டப் தான் இந்த கேமராவே கொடுக்குற வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதுக்கப்புறம் டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா நம்ம Redmi 7, நீங்கள் வீடியோ பார்க்கல நம்ம மேலே தர ஒரு காய்கறி கொடுக்குற கிளிக் பண்ணி பாருங்க, சைனாவில் லான்ச் பண்ணாங்க. அதோட ப்ரோ சீரீஸாக தான் Redmi Y3 இருக்கிற வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதில் என்ன பேக்கில் பேன் என்ன பேனல் கொடுத்தாங்கன்னா ஒரு பாலி கார்பனேட் பேக், மேலே வந்து கிளாசிக் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. ஓரளவுக்கு லுக் ரொம்ப சூப்பராக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் வாட்டர் டாப் நாட்ச் தான் கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி லீஸ்லேயே அந்த லீக்லேயே பார்த்தா அந்த வாட்டர் டாப் நாட்ச் தான் அந்த 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருந்துச்சு. அந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோம்னா ஒரு 6.3 inch IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே மேக்ஸிமம் HD+ ரெசல்யூஷன் கொடுக்கறது தான் வாய்ப்புகள் இருக்குது. ஃபுல் HD+ ரெசல்யூஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் டிஸ்பிளே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஃபோனுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் இருக்கும் Redmi Note 7 பார்த்த மாதிரியே. அதே மாதிரி ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஸ்பிளாஷ் ப்ரூஃப், அதாவது லைட்டாக வாட்டர் ப்ராப்ளம் மேலே பட்டுச்சுன்னா ஒன்றுமே ஆகாது. அந்த ப்ரூஃப் கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு. இவ்வளோதான் ஃபோனோட டிஸ்பிளே. அதுக்கப்புறம் இந்த ஃபோனுக்கு நம்ம Redmi Y சீரீஸில் ரொம்பவே ஒரு ப்ராப்ளமாக இருந்தது ஒரு விஷயம் என்னன்னா, அது கேமரா மட்டும் தான் நல்லா கொடுப்பாங்க, மற்ற விஷயம் பேட்டரியெல்லாம் கொஞ்சம் மக்க பண்ணி தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஃபோனில் 2 days பேட்டரி லைஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட Redmi Note 7 அதே பேட்டரி தான் கொடுக்க போறாங்க. 4000 mAh பேட்டரி கொடுப்பாங்க. இவங்க அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 9.5 அப்டேட் கொடுக்குறாங்க. ஃபோன் வந்து MIUI 10.0 ரன் ஆகிறங்காட்டி இந்த 4000 mAh பேட்டரி ரொம்பவே கன்சியூம் பண்ணி கொடுக்கும். அவங்க 2 days கொடுத்துருக்காங்க, நிச்சயமா ரெண்டு நாள் ஸ்டாண்ட் பையா இருக்கும். ஹெவி யூசேஜுக்கு ஒரு நாள் நிச்சயமா இந்த ஃபோன் தாங்கனே சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபோனுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம Redmi Note 7 Note 7 Pro பார்த்த மாதிரி டைப் சி போர்ட் கொடுக்க போறது இல்லை, இங்கே MicroUSB தான் கொடுக்க போறாங்க. ஏன்னா நம்ம Redmi 7 பார்த்தோம் MicroUSB தான் கொடுத்துருந்தாங்க, அதே MicroUSB தான் இந்த ஃபோனுக்கு கொண்டு வருவாங்க. ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் எதுவுமே இந்த ஃபோனுக்கு இருக்காது, நார்மல் சார்ஜ் ஸ்பீடு தான் இருக்கும். இருந்தாலும் 4000 mAh ஓரளவுக்கு ஸ்பீடாகவே சார்ஜ் ஆகும் நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஃபோனில் ப்ராசஸர். இந்த ஃபோனில் ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஃபோனோட ப்ரைஸ் நான் என்ன சொன்னேன்னா, Redmi Note 7 10,000 சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு கன்ஃபார்மாக இந்த ஃபோன் எடுத்து வர போகிறது இல்லை, அதோட ஒரு 1000 குறைச்சல் எடுத்து வருவாங்க. நிச்சயமாக ஒரு 8000 to 8500 9000 இந்த மூணு ப்ரைஸ் தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் 9000 லான்ச் பண்ணாங்க எதிர்பார்க்குற 3 GB ரேம் வேரியன், 32 GB இன்டர்னல் மெமரி. அப்படி லான்ச் பண்ணுறப்ப இப்போ நம்ம Redmi Note 7 யூஸ் பண்ண ஸ்னாப்டிராகன் 660 ப்ராசஸர் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயர் Redmi Y2 என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா Snapdragon 625 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது அப்போதைக்கு லான்ச் ஆன Redmi நோட் சீரீஸில் இந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதே மாதிரி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட Snapdragon 660 யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் Redmi 7 சைனாவில் லான்ச் பண்ணப்போ Snapdragon 632 ப்ராசஸர் எடுத்திருந்தாங்க. இங்கே ஒரு படி தாண்டி ரெண்டுக்கு நடுவாண்டு இருக்கிற Snapdragon 636 ப்ராசஸர் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. மேபி Snapdragon 660 கொடுக்கலாம், ஆனால் Snapdragon 636 கொடுக்கறது தான் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா அந்த ப்ராசஸர் ரொம்ப நல்ல ப்ராசஸர், ஃபோன் சூப்பராகவே ஒர்க் ஆகும், கேமிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். ரெட்மி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் 636 ப்ராசஸர் நல்லாவே ஒர்க் ஆகும். இவ்வளோ இந்த ஃபோனை பற்றின ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இது என்ன நான் சொன்ன மாதிரி 9000 லான்ச் பண்ணாங்க 3 GB ரேம் வேரியன்ட், இன்னொரு ரேம் வேரியன்ட் ஃபோன் வரும் 4 GB ரேம் வேரியன்ட், 64 GB இன்டர்னல் மெமரி வரும். அந்த ஃபோன் வந்து 11000 லான்ச் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்போதைக்கு இந்த ஃபோனுக்கு 9000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது வந்து Realme 3 வந்து பயங்கர காம்படிஷனாக இருக்குது. ஏன்னா அதில் Helio P70 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இவங்க 32 மெகா பிக்சல் கேமரா வெறும் 9000 எடுத்து வந்தாங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வாங்கிக்கலாமா சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஃபியூச்சர் எக்கச்சக்கமான ஃபோனில் இருக்குது, நம்ம அதாவது ஹை ரேஞ்ச் ஃபோனில் தான் இருக்குது, இவங்க ரொம்பவே பேசிக்காக கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம Note 7 Pro பார்த்தா 48 மெகா பிக்சல் கேமரா வந்து கிட்டத்தட்ட 30,000 ஃபோனில் கொடுக்குற கேமரா, இவங்க ஜஸ்ட் 16000 எடுத்து வந்தாங்க. அதில் இருக்கிறதோடவே செல்ஃபி கேமரா இதில் ரொம்ப சூப்பராக இருக்கும். Redmi Note 7 இந்த ஃபோன் போட்டி கொடுக்குற வகையில் இருக்கும். நீங்கள் ரெண்டு ஃபோனில் என்ன ஃபோன் வாங்கினு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம டெக் ஃபோர்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.